Hi friends, vanakkam. Welcome back to Anira Trends. Today here I'm with this beautiful beaded saree kuchu tutorial. And if suppose you're watching this channel for the first time, please click on the red color subscribe button and click on that bell icon also for future notifications. So, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஸ்மால் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு பிக் பீடு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்து ஒரு பிக் ஐ நீடில் ஒரு ஸ்மால் நீடில் கூட போதும், அதில் போட்டு ரெண்டு சைடு கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ரெண்டு தடவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை 3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டை. ஸோ இது இப்போ வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு கீழே வந்து ட்ரிம் பண்ணி ஒரு நல்ல நாட் போட்டிருங்க. ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நாட்டை வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நீடில் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நீடில் யூஸ் பண்ணி இதை கைட் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அனதர் சைடு ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து டுகெதர் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதையும் வந்துட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு ட்ரிம் பண்ணிட்டு இதை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு நீடில் வச்சு நல்லா நீட்டாக டைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ தான் வந்துட்டு நாம் இதில் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பீட் வந்துட்டு இங்கே நான் ஒரு சின்ன கோல்டு பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட்டில் நீடில் போட்டு இந்த பீட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா ஷைனிங்கான கோல்டு பீட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு, அதே மாதிரி ரெண்டு சைடும் 3 பீட்ஸ். ஸோ இந்த சைடும் ஒரு 3 பீட். ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு பீட் ஆட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 பீடோடு சேர்த்து ஒரு பீட் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து ஒரு 4 பீட்ஸ் ஆட் பண்ணுவோம் இன் டோட்டல். ஆட் பண்ணிட்டு அந்த 4th பீட் அதுதான் வந்து காமன் 2 ஸ்ட்ராண்டுக்கும். ஸோ அந்த 4th பீடில் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து ஆப்போசிட்டில் விடணும். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஜரி த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நீடில்லையும். ஸோ இந்த த்ரெட்டை வந்துட்டு அந்த த்ரெட் எந்த வழியாக வெளியில் வந்ததோ அந்த ஹோல் வழியாக உள்ளே போகணும். ஸோ ஒரு எக்ஸ் ஷேப்பில் லைக் ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் த்ரெட்டு வந்து இப்போ பிளேஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து ஒரு பீட் வீவிங் மெத்தடு தான். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 பீட் ஆட் பண்ணுறேன். ரெண்டு சைடும் இதில் 2 பீடு, தென் அதில் 2 பீடு. ஸோ இதுலையும் வந்துட்டு ஒரு 2 பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சென்டரில் வர பிக் பீட் ஆட் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு குச்சு செய்யும் போது நீங்கள் பெரிய லென்த்தியான ஜரி த்ரெட்டில் பீடெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீடில் கூட எடுத்துடலாம். ஒரு சைட் பெரிய நாட் போட்டிங்கன்னா இன்னொரு சைட் மட்டும் லூப்பில் வந்து நீங்கள் பீடு ஈஸியாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா வந்துட்டு என்னோடய ஆடிங் பீட்ஸ் டு சாரி குச்சு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பீடு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சைடு. ஸோ இது ஆப்போசிட் சைட்லேருந்து ரைட் சைடு த்ரெட்டை எடுக்கணும், லைக் அ ஜிக்ஸாக், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அதுதான். ஸோ இப்போ வந்து இந்த த்ரெட்டை ஆப்போசிட் சைடில் எடுத்துட்டு அந்த சைட் கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு நாட். ஸோ அங்கே போடுற நாட்டில் தான் வந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்து டாசல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, ஓரளவுக்கு கேப் விட்டுருங்க. ஸோ தட் அங்கே வந்து நம்ம சாரி குச்சும் அந்த டாசல் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி டிப்பை இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேப் விட்டுருந்தீங்கன்னா வந்து குச்சு இதில் ஆட் பண்ணுறதுக்கு, டாசல் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், கீழே வந்துட்டு நல்ல ஒரு ஜரி த்ரெட், திக்கான ஒரு ஜரி த்ரெட் வச்சு நல்லா நாட் பண்ணிடலாம். ஸோ இந்த கட்டவரல் கீழே ஒரு எண்டை பிடிச்சிட்டு
அதில் ஒரு அஞ்சாறு தடவை சுற்றுனீங்கனாவே கொஞ்சம் நல்லா டைட்டாக திக்காக வந்துடும். ஜரி த்ரெட்ல பண்ணும்போது அது ஒரு ரிச் லுக் கொடுக்கும். எவ்வளோ தடவை அதை சுற்றுறமோ அவ்வளோ கிராண்டாக தெரியும் குச்சு, ஆக்சுவலாக அதுதான். ஸோ இது வந்துட்டு நல்லா சுற்றி முடிச்சுட்டு இதனுடைய நாட் வந்துட்டு நம்ம பின்னாடி போடணும், முன்னாடி போடக்கூடாது. ஸோ குச்சுவை அப்படியே வந்து திருப்பிட்டு பேக் சைடில் நாட் போட்டு அதை ட்ரிம் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்துட்டு அசிங்கமாக தெரியும், அதனால தான். ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை நாட் போட்டு அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது இதை நாட் பண்ணிவிட்டு அந்த ஜரி த்ரெட்டையும் ட்ரிம் பண்ணணும், அந்த சில்க் த்ரெட்டு டாசலையும் ட்ரிம் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு இந்த கட்டர் வச்சு ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். குச்சு ட்ரிம் பண்ணும்போது இழுத்து பிடிச்சிங்கன்னா எப்போவுமே வந்து டாசல் மிச்ச டாசலோட கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பட் இழுத்து பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக வரும் வேறு. ஸோ அது வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பழகிடும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த குச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.